So welcome to Gomathi Math Channel. Vector Algebra 11th Math பார்த்துட்டுக்குறோம். Exercise 8.4 ல question number 7 வந்து பார்க்குறோம். ஒரு முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள் A, B, C என்ற நிலை வெக்டர்களின் சாரி இந்த உச்சி புள்ளிகளுடைய நிலை வெக்டர்கள் வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் பிராக்கெட் ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ என நிரூபித்து இதிலிருந்து ஏபிசி ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனையை காண்க. இது வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? சி ஆர் கிவன் இஃப் ஏபிசி ஆர் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஷோ தட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஆஃப் பிராக்கெட் திஸ் ஒன். இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம என்ன பார்த்தோம், மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்தா அதை நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பாயிண்ட்டாக டிடெக்ட் பண்ணோம். என்ன பண்ணோம், ஏபியும் ஏசியும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்கே மூணு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்குது, ஏ தென் பி தென் சி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை வந்து ரெண்டு ரெண்டாக இப்படி பண்ணணும். ஸோ ஏபியும் ஏசியும் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் ரொம்ப நான் வளவளன்னெல்லாம் எதுவும் எழுதலை, டைரெக்டாக ஏபின்னு போயிட்டேன். எப்போவுமே எல்லா கொஸ்டின்லேயும் லெட் ஓபி த ஆரிஜன், ஓ என்பது அதை அதை ரெஸ்பெக்டாக வச்சு தான் சம் செய்கிறோம். ஓ என்பது ஆதி புள்ளி. ஸோ வித் ரெஸ்பெக்டு ஓ பொசிஷன் வெக்டர் வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். ஏபின்னா உடனே எப்படி எழுதலாம், ஓபி மைனஸ் ஓஏ. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏபி அப்படிங்கிறத ஓபி மைனஸ் ஓஏ. ஓபிங்கிறது எது, ஸ்மால் பி. தென் என்ன கொஸ்டனில் கொடுத்துருக்கு பாரு, ஏபிசிங்கிறது பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏபிசி. அது ஸ்டெப்பை எழுதணும், நான் எழுதலை அப்படியே டைரெக்டாக போயிட்டேன். இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் அட்ஜசண்ட்டாக தான் எடுக்கணும், இது ஏபின்னா ஏசி அப்படி தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த முக்கோணத்தினுடைய அந்த பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏசின்னு போட்டோமா என்ன எழுதலாம் சொல்லி பார்க்கலாம். செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் என்ன சி, ஃபஸ்ட்டு என்ன ஏ. இப்போ ஓசி என்ன கொஸ்டினில், ஸ்மால் ஸ்மால் சி. தென் ஓஏ என்ன, ஸ்மால் ஏ. வெக்டர் வந்து கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட வேலை என்ன, ஏ கிராஸ் பி இல்லையா. ஸோ ஏபி கிராஸ் ஏசி கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணு. பி மைனஸ் ஏ மீன்ஸ் இப்படியெல்லாம் போட்டோமே ஐஜேகே, இங்கே அதெல்லாம் காணுமே அப்படின்னா நம்மக்கிட்ட ஐஜேகே கா இதெல்லாம் இல்லை, நமக்கு வெறும் அந்த வெக்டர் நோட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜட்கே அந்த வடிவத்தில் எதுவுமே இல்லை. ஸோ தட் இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், இது ஈஸி. தென் கிராஸ் அடுத்தது என்ன இருக்குது, இது கிராஸை மறக்காமல் போடணும். இதை எப்படி சொல்லணும், கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும், மல்டிப்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் இங்கே சி வெக்டர் ஏ வெக்டரா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணு, இதை மல்டிப்ளை பண்ணு, இது இது இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போது பி கிராஸ் சி. அடுத்தது இந்த மைனஸ் இருக்கிறப்ப கவனமாக இந்த மைனஸ் வந்து போட்டுக்கணும், பி கிராஸ் ஏ. மாற்றியெல்லாம் எழுதிடக்கூடாது. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மைனஸோடு உள்ளே கொண்டு போ, மைனஸ் ஏன்னு போட்டுட்டு இங்கே சி. அடுத்தது இந்த மைனஸ் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ ஏ. நமக்கு ஃபார்முலா தெரியும், இந்த மாதிரி சேமாக வந்தால் 590 ஆயிரும். அப்போ ஏ கிராஸ் ஏ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை விட்டு இன்னொரு ஃபார்முலா கூட நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம், ஏ கிராஸ் பியை அப்படியே திருப்பி எழுதுனா மைனஸ் பி கிராஸ் ஏ. இதுவும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த பி கிராஸ் சி இப்போ மைனஸ் எல்லாம் எடுத்துடலாம், இது ப்ளஸ்ஸாக மாற்ற என்ன பண்ணலாம், அப்படியே திருப்பி எழுது ஏ கிராஸ் பி. இதை ப்ளஸ்ஸாக மாற்றலாமா, ப்ளஸ்ன்னு போட்டுட்டு சி கிராஸ் ஏ. இதுதான் என்ன ஆயிடுச்சு நமக்கு, ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஆ உங்கள் நம்ம மாடுலஸ் போட்டு எழுதணும் இல்லையா. சரி மாடுலஸ் போட்டு ஏபி கிராஸ் ஏசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு
இங்கே ஆஃப் அப்படியே போட்டு இந்த வேல்யூவில் எடுத்துருக்குறோம். இப்போ நான் இந்த வேல்யூ எடுத்துருக்குறேன். எடுத்து எழுதுறப்போ ஒரு சைக்கிளிக்காக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதிக்கலாமா, அடுத்தது பி கிராஸ் சி, அடுத்தது சி கிராஸ் ஏ, ஒரு ஆர்டராக எழுதிட்டேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் ஏ. கொஸ்டினில் இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு, ப்ரூஃப் பண்ணிட்டோம். இங்கே என்ன இருக்குன்னா, ஆல்சோ டிடெக்ட் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது கொலினியராக இருக்குண்ணா. கொலினியர்னா என்ன, ஏபிசி மூணுமே இந்த ரை அந்த சேம் லைன், இப்படி சேம் லைனாக இருந்தால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொலினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே கோட்டில் அமைவன. அப்போ கொலினியாரிட்டிக்கு கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஸோ கொலினியர் மீன்ஸ், ஸோ அந்த கண்டிஷன் எழுதிட்டோம். கொலினியர்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, ஏரியா ஈக்குவல் டு ஜீரோவா. நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா ஈக்குவல் டு ஜீரோ போட்டு ஆஃப் வந்து எப்போவுமே திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆஃபை விட்டுட்டு எப்போவுமே இந்த டூ அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஸோ மீதி இருக்கிற கண்டிஷன் எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி. இதுக்கு ஒன் மார்க் கூட வரலாம். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி அப்படின்னு சொன்னால், இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் எழுதி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த கண்டிஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்.